அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் தனுசு ராசியில் பிறந்திருக்கும் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கை முழுவதும் உபயோகப்படும் வகையில் தயாரிக்கப்பட்ட இந்த வீடியோவின் தொகுப்பு உங்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கின்றது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். உங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும், உங்களது மனநிலை எப்படிப்பட்டது, மற்றவர்களோடு நீங்கள் எப்படி பழகுவீர்கள், உங்களது தனித்தன்மை என்ன, மற்றவர்களை விட எந்தெந்த விதத்தில் நீங்கள் மாறுபட்டு இருப்பீர்கள், எந்தெந்த விஷயங்களில் சிறந்த விளங்குவீர்கள், இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக தொகுத்து கொடுத்துள்ளோம். 12 ராசிகளில் 9வதாக வருவது தனுசு அல்லது தனுர் ராசி. மூலம் பூராடம், உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த தர்மவான்களாகவும் யோகிகளாகவும் இருப்பார்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வயது ஏறினாலும் முதுமை தெரியாது. அநேகருடன் பழகினாலும் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டார்கள். மற்றவர்களுடன் சேர்ந்து சிரிப்பார்களே தவிர மற்றவர்களை பார்த்து சிரிக்க மாட்டார்கள். எளிதில் பிறருடன் கலந்து விடுவார்கள். அனைத்தை பற்றியும் உரையாடும் வல்லமை பெற்றிருப்பார்கள். எந்த தலைப்பிலும் உரையாற்றும் அறிவு திறன் அவர்களுக்கு இருக்கும். அறிவை தேடுவதிலும் அறிந்து கொள்வதில் காட்டும் ஆர்வத்திலும் ஒரு குழந்தை கணம் இருக்கும். ஆனாலும் அவர்களின் அறிவாற்றலுக்கு ஈடு சொல்ல முடியாது. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் தன்மை வாய்க்கு பெற்ற அவர்கள் ஆன்மீகத்திலும் அக்கறை கொண்டிருப்பார்கள். தனுசு ராசி ஆண்களுக்கு அசாத்திய பொறுமை இருக்கும். வாழ்க்கை வாழ்வதிலும் போதுமான பொறுமையை கடைபிடிப்பார்கள். யாராவது தேவையற்ற கோரிக்கைகளை வைத்து அவர்களது பெருந்தன்மையை சோதித்தால் அவர்கள் பொறுமை இழந்து விடுவார்கள். தங்களது நகைச்சுவை உணர்வுகளை புரிந்து கொள்பவர்களை நண்பராக்கிக் கொள்வார்கள். தனுசு ராசி ஆண்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் ஏராளமான விஷயங்கள் உள்ளன. தனுசு ராசி ஆண்கள் எதிலும் தங்கள் தீவிரத்தை காட்டுவதை விட உறுதி பிடிப்புடன் செயல்படுவார்கள். அதிலும் 15% பேர் தீவிரத்தை பறைசாற்றும் உடல் மொழி கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் பொறுமைசாலிகளாகவும் அடக்கம் நிறைந்தவர்களாகவும் காணப்படுவார்கள். அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமலேயே அவர்களிடமிருந்து பெற வேண்டியதை பெறும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். உலக ஞானம் அதிகம் உள்ளவர்கள் இந்த தனுசு ராசி ஆண்கள். பல விஷயங்களில் தெளிவான அறிவை பெற்றிருப்பார்கள். நுனிப்புள் மேயாமல் ஆழ்ந்து கற்றுக்கொள்ளும் பழக்கத்தால் உலக அறிவுகள் எல்லாம் அவர்களை வந்து சேரும். வார்த்தை ஜாலத்திலும் இவர்கள் வல்லவர்கள். வாதாடுவதில் இவர்களை யாரும் வெல்ல முடியாது. தனுசு ராசி பெண்களைப் போலவே தனுசு ராசி ஆண்களுடைய வாக்கு வல்லமையும் பிறரை கவரும் என்பதில் ஐயமில்லை. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை செயல்படுத்துவதில், வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் நேர்மையான வளைந்து கொடுக்காத போக்குடன் செயல்படும் குணாதிசயம் பெற்றிருப்பார்கள். நடைமுறைக்கு ஏற்ற வகையில் செயல்பட்டாலும் சாகசம் புரிவதிலும் இந்த ராசியை சேர்ந்த சிலருக்கு விருப்பம் இருக்கும். மனரீதியாக சுய கட்டுப்பாடு கொண்ட தனுசு ராசி ஆண்கள் சரளமான பேச்சு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். குறுக்கீடுகள் இருந்தாலும் அவர்களது உரையாடும் திறனை அல்லது பேச்சு திறனை அறிவாற்றல் குறைக்க முடியாது. அவர்கள் நினைத்ததை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். குறுக்கு வழி அவர்களுக்கு ஒவ்வாது. எதிலும் நேர்மை நேர் வழியையே அவர்கள் கடைபிடிப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமை என்னும் குணம் அவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். தனுசு ராசி ஆண்கள் இதே ராசியை சேர்ந்த பெண்களின் பல்வேறு குண நலன்களுடன் ஒத்துப்போகும் குணங்களை பெற்றிருப்பார்கள். தனுசு ராசி பெண்களைப் போலவே இயற்கையை ரசிப்பதிலும் சாகச பயணங்கள் மேற்கொள்வதிலும் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். காதலில் விழுவதிலும் அதை சொல்வதிலும் அவசரம் காட்டுவார்கள். அவர்கள் நினைத்தது நடக்காவிட்டால் எளிதில் விரக்தி அடைவார்கள். தனுசு ராசி ஆண்களுக்கு வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான விஷயமாக இருக்கும். தேவையில்லாதவற்றை பேசி நேரத்தை வீணடிப்பதை விரும்ப மாட்டார்கள். கூறுவதில் வெளிப்படைத்தன்மையை காட்டுவார்கள். சில சமயங்களில் அதில் பிடிவாதமும் காணப்படும். ஆனால் அதை சமரசம் செய்து மென்மைப்படுத்தும் திறனையும் பெற்றிருப்பார்கள். அவர்களது இந்த மென்மையான சுவாபம் அவர்களால் புண்பட்டவர்களையும் மாற்றிவிடும். உறவுகளை பராமரிப்பதில் அவர்களுக்கு நிகராக அவர்களையே சொல்லலாம். அனைவரிடமும் நல்லுறவை பெறுவதற்கு முன்னுரிமை அளிப்பார்கள். பிடிக்காத குணங்களை பெரிதுபடுத்த மாட்டார்கள். இதனால் எந்த தகராறுகளையும் தீர்த்து வைக்கும் ஆற்றலை அவர்கள் பெற்றிருப்பார்கள். தனுசு ராசி ஆண்களின் இந்த நல்ல குணங்கள் முன்னாள் காதலிகள் மற்றும் முன்னாள் மனைவிகளுடனும் கூட நட்பு பாராட்ட உதவும். தனுசு ராசி ஆண்களின் ஆளுமையில் கவர்ச்சி, சமரச குணம், எதையும் நம்பிக்கையாக அணுகுவது ஆகியவை முக்கிய அம்சங்களாகும். நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழும் அவர்கள் மற்றவர்களையும் எளிதில் நம்பிவிடுவார்கள். அவர்களுடைய நேர்மையான குணத்தால் தவறுகளை காணும் போது எளிதில் உணர்ச்சி வசப்படவும் செய்வார்கள். வேடிக்கை வினோதங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். அனைவரையும் மகிழ வைக்கும் நகைச்சுவை உணர்வு, அலட்டிக்கொள்ளாத கவர்ச்சி ஆகியவை அவர்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கும். அவர்களுடைய நல்ல குணங்கள் எந்த நேரம்
நேரமும் அவர்களை சுற்றி நண்பர்களை குழும வைக்கும். சமுதாய பணிகளில் இவர்கள் உயர்ந்து நிற்பார்கள். திறன்பட பணியாற்றுவதிலும் ஏற்றுக்கொண்ட பணியை அனுபவித்து செய்வதிலும் மகிழ்வார்கள். புதிய புதிய இடங்களை தேடி பயணிப்பதில் அளவில்லா ஆசை கொண்டவர்கள். எந்த இடத்தில் நிலவும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் அணுகுமுறை புதிய புதிய நட்பை அவர்களுக்கு தேடித்தரும். தேவையற்ற வம்பு வழக்குகளில் அவர்கள் ஈடுபடவே மாட்டார்கள். நண்பர்களிடம் விசுவாசமாக இருப்பார்கள். அதையே தங்கள் நண்பர்களிடமிருந்தும் விரும்புவார்கள். தனுசு ராசியை சேர்ந்த ஆண்கள் தோற்றத்தை எப்பொழுதும் நேர்த்தியுடன் காட்டுவதை விரும்புவார்கள். ஸ்டைலான ஆடை அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். தலை முதல் பாதம் வரை தோற்றப்பொலிவுடன் திகழ வேண்டும் என்பதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இதே ராசியை சேர்ந்த பெண்களைப் போலவே ஆண்களில் சேரும் ஆடம்பரத்தை விரும்புவார்கள். அவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் முகத்தில் அறிவு முதிர்ச்சியை காண முடியும். தனுசு ராசி ஆதிக்கத்தில் பிறந்த ஆண்கள் ஒரு தீர்க்கமான குறிக்கோளுடன் செயல்படுவார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் தங்கள் முத்திரையை பதிப்பார்கள். சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை, உள்ளார்ந்த திறமை ஆகியவற்றால் தங்கள் குறிக்கோள்களை எட்டுவதில் சாதனை புரிவார்கள். அதே சமயம் அவர்களது குறிக்கோள் வெறும் பணம் சம்பாதிப்பதிலும் சொத்து திரட்டுவதிலும் மட்டும் இருக்காது. அவர்களது படைப்பாற்றல் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு சொல்வது போல இருக்கும். ஒரு விஷயத்தில் அவர்களிடம் ஆர்வம் இருக்குமானால் அதில் உச்சத்துக்கு செல்வார்கள். உதாரணமாக, நல்ல உணவை அவர்கள் விரும்புகிறார்கள் என வைத்துக் கொள்வோம். அதற்காக ஒரு உணவகத்தையே உருவாக்கி தாம் பெற்ற இன்பத்தை வையகத்துக்கும் அளிப்பார்கள். மேலும் தனுசு ராசி ஆதிக்கம் கொண்ட ஆண்கள் எதையும் சாதுரியமாக கையாள்வதில் வல்லவர்கள். அதனால் தங்களது தன் முனைப்பை வெளிக்காட்ட மாட்டார்கள். அவர்கள் சுயமரியாதை கொண்டவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு எப்படியாவது உணர்த்தி விடுவார்கள். உண்மையில் தன்முனைப்பு உள்ளவர்களுக்குள் இருந்தாலும் மற்றவர்களது உணர்வுகளை மதிக்கும் இயல்பு இயற்கையாகவே அமைய பெற்றதால் அதை அரிதிலும் அரிதாக வெளிக்காட்டுவார்கள். அதே சமயம் சுயமரியாதையை எதற்காகவும் இழக்க மாட்டார்கள். தனுசு ராசி ஆண்கள் கடமையை திறம்பட செய்யும் பொறுப்புணர்ச்சி கொண்டிருப்பார்கள். அதனால் மற்றவர்களுக்கும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என விரும்புவார்கள். இயல்பான கட்டுப்பாடு, ஒழுங்கு ஆகியவற்றால் அனைத்தையும் தாங்களே மேற்பார்வையிட விரும்புவார்கள். எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்பதில் முனைப்பாக செயல்படுவார்கள். இத்தகைய குணநலன் குடும்பத்திலும் வெளியிலும் அவர்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தும். தனுசு ராசி ஆண்கள் ஒழுக்கம், கட்டுப்பாடு ஆகியவற்றை பெரிதும் மதிப்பார்கள். நன்னடத்தைக்கு மறுபிம்பமாக இருப்பார்கள். அரிதான சில சமயங்களில் அவர்களையும் மீறி சோம்பல் கொள்ள நேரிடும். அத்தகைய நேரங்களில் தங்கள் நோக்கங்களில் சிறிய சமரசங்களை செய்து கொள்ள முனைவார்கள். நடைமுறைக்கு உகந்த வாழ்க்கை மேற்கொள்ளவே தனுசு ராசி ஆண்கள் விரும்புவார்கள். கற்பனையில் மிதப்பதை விட உண்மையில் சாதிப்பதையே இவர்கள் பெரிதாக கருதுவார்கள். சிறு வயதில் அவ்வப்போது பொறுப்பற்ற தன்மை அவர்களிடம் மேலோங்கினாலும் தொலைநோக்கை இலக்காகவே வாழ்க்கையின் எளிய அணுகுமுறையை விட்டுவிடவோ மாட்டார்கள். சிறு வயதில் அவ்வப்போது பொறுப்பற்ற தன்மை அவர்களிடம் மேலோங்கினாலும் தொலைநோக்கை இழக்கவோ வாழ்க்கையின் எளிய அணுகுமுறையை விட்டுவிடவோ மாட்டார்கள். சிறு வயதில் ஏற்படும் சோம்பல்களை சரி செய்வது போல பிற்காலத்தில் அதிக இயல்புடன் வாழ்க்கையை அதன் போக்கில் அணுகுவார்கள். அவர்களுக்குள்ளும் தனிப்பட்ட உணர்வுகள், நம்பிக்கைகள் இருந்தாலும் அதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாளும் நெறிமுறையை நன்கு அறிந்திருப்பார்கள். அதனால்தான் எந்த இக்கட்டு ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீளும் வழியை எளிதில் கண்டறிவார்கள். தனுசு ராசி ஆண்கள் விரும்பும் வகையில் அனைத்தும் நடைபெறுகிறது என வைத்துக் கொள்வோம். அப்போது யாரிடமும் குறை காண மாட்டார்கள். ஒருவேளை இயல்புக்கு மாறாக ஏதாவது நடந்துவிட்டால் அதற்கு பொறுப்பானவர்கள் மீது குறை காண முயல்வார்கள். எதையும் கடுமையாக சொல்லி சிறிய தண்டனையும் அளிப்பார்கள். ஆனாலும் அதனால் மற்றவர்களுக்கு இவர்கள் மீதான கோபதாபங்கள் பெரிய அளவில் வெடிக்காது. இவர்களில் வெகு சிலர் வாழ்க்கையில் ஏதோ காரணத்தால் தோல்வி அடைய நேர்ந்தால் அல்லது சிலர் போதை பழக்கத்துக்கு அடிமையானால் அப்போது சிடுசிடுக்கும் குணம் அதிகமாக ஏற்படும். ஆனால் இது விதிவிலக்கானவர்களுக்கு மட்டுமே ஏற்படும் என்பதால் பொதுவாக தனுசு ராசி ஆண்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. தனுசு ராசி ஆண்களுக்கு சந்தேகம், பொறாமை பொதுவாக பொருந்தாது. இந்த தீய குணங்களை விட்டு வெகு தூரம் விலகியிருப்பார்கள். தங்களிடம் யாராவது அதிகம் அன்பு பாராட்டினால் அதிகமாக மகிழ்வார்கள். அதிகமான கட்டுப்பாடுகளை யாராவது அவர்கள் மீது விதித்தால் அப்போது அவர்களையும் மீறி இந்த குணங்கள் எட்டி பார்க்க தொடங்கும். ஆனால் இவர்களில் பலர் அவர்களுடைய இயல்பான சாமர்த்தியத்தால் இதை கட்டுப்படுத்தி விடுவார்கள். அவர்கள் சுய கட்டுப்பாடு அதிகமாக கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் மீது சர்வாதிகாரத்தை பிரயோகிக்க மாட்டார்கள். யார் மீதாவது அவர்கள் சந்தேகமோ பொறாமையோ கொள்ள நேர்ந்தால் அதற்கு உறுதியான காரணம் நிச்சயம் இருக்கும். தனுசு ராசி ஆதிக்கம் கொண்ட ஆண்கள் பெண்களின் மனிதராக இருப்பார்கள். அதற்காக அவர்களை காமுகர்கள் என கூற முடியாது. வாலிபத்தில் மன்மதன், லீலைகளில் மன்னவன் என்று காந்தம் போல கவர்ந்திழுக்கும் ஆளுமை திறன் கொண்ட இவர்கள் நல்ல நடத்தையிலிருந்து
வலுவ மாட்டார்கள். அறிவும் அதிகாரமும் மிகுந்திருந்தாலும் உறவுகளை பராமரிப்பதிலும் அமைதியும் அன்பும் காட்டுவார்கள். நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் இவர்களையே அடையாளம் காட்டலாம். தனுசு ராசி ஆண்களுக்கு வாழ்க்கையில் மேடு பள்ளங்களுக்கு குறைவிருக்காது. ஆனால் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை, எதையும் ஆராய்ந்து பார்க்கும் உள்ளம் ஆகியவற்றால் இன்னல்களை கலைந்து வேகமாக நடைபெறுவார்கள். அவர்களை பொறுத்தவரை இன்னல்கள் வேகமான பயணத்தின் போது எதிர்படும் வேக தடைகளைப் போல எளிதாக மறைந்துவிடும். ஏதாவது இன்னல் ஏற்பட்டால் அடுத்த கணமே அவர்களை தேடி நல்லது வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதல் வகையை சேர்ந்தவர்கள் விருந்து கேளிக்கைகளை நடத்தி தங்களது வெற்றிகளை பகிரங்கமாக பறைசாற்றுவார்கள். இரண்டாவது வகையை சேர்ந்தவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் மட்டுமே வெற்றியை பகிர்ந்து கொள்வார்கள். அதிகபட்சமாக ஒரு குளிர்பானத்துடனோ அல்லது ஒரு கோப்பை மதுவுடனோ அது அமையும். இருவகை சேர்ந்தவர்களும் வெற்றி பெறுவதும் புகழடைவதும் எப்படி என்பதை நன்றாக அறிந்திருப்பார்கள். தோல்விகள் சில சமயங்களில் அவர்களை தொந்தரவு செய்வதுண்டு. தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆராய்வார்கள். காரணத்தை அறிந்து கொண்டால் தவறுகளை உணர்ந்து அதை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு உடனே நகர்வார்கள். தனுசு ராசி ஆண்கள் மற்றவர்களுடன் எளிதில் பழகும் தன்மை கொண்டவர்கள். அவர்கள் தாங்கள் நடத்தும் விருந்து வேடிக்கைகளுக்கு பொறுக்கி எடுத்த சிலரை மட்டுமே அழைப்பார்கள். அவ்வாறு தாங்கள் அழைத்தவர்களுக்கு அளிக்கும் விருந்தொம்பலின் அவர்களை திக்குமுக்காட வைப்பார்கள். அதே சமயம் அவர்கள் ஓரிடத்துக்கு விருந்தாளியாக செல்லும் போது கொஞ்சம் தனியாக தெரிவார்கள். அது தன்முனைப்பா அல்லது தம்மை மற்றவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்ற எண்ணமா என சொல்ல முடியாது. விருந்துக்கு அழைத்தவர்கள் தங்களை முறையாக பெருமைப்படுத்த வேண்டும் என எண்ணுவார்கள். விருந்தில் முக்கிய புள்ளியாக இருக்க வேண்டும் என அவர்கள் கருத மாட்டார்கள் என்ற போதிலும் அழைப்புக்கு ஏற்ற கவனம் விருந்தி இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். நீங்கள் அழைத்ததால் தான் நான் வந்திருக்கிறேன் என்கின்ற அழுத்தமான எண்ணத்தை பிரதிபடுத்துவார்கள். ஏனோ தானோ என்கின்ற கவனிப்பை விரும்ப மாட்டார்கள். தனுசு ராசி அன்பர்கள் இயல்பாகவே பொறுமைசாலிகள், நடைமுறை வாழ்க்கையை மேற்கொள்ள எண்ணுவார்கள். அதே சமயம் கொஞ்சம் முன்கோபம் அவர்களிடம் இருக்கும். பிறருடன் மோதல் ஏற்படும் சமயங்களில் குரலை உயர்த்தாமல் கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். ஆனால் தங்கள் குரலிலேயே உறுதியை காட்டிவிடுவார்கள். தகராறுகளை தீர்த்து வைக்க விரும்பும் தனுசு ராசி ஆண்கள் தேவையற்ற எதையும் செய்ய எண்ண மாட்டார்கள். யாரேனும் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கு அதை உணர்த்த முயற்சி எடுப்பார்கள். தவறை உணர்ந்து விட்டால் கண்டிப்பதில் தீவிரம் காட்ட மாட்டார்கள். அதே சமயம் எப்பொழுதும் வில்லில் அம்பை பூட்டியபடியே செயல்படும் தனுசு ராசி ஆண்கள் சில சமயங்களில் கோபத்தில் எதிராளி மீது எய்துவிடுவதும் உண்டு. நிலைமை கைமீறி போவதை உணர்ந்து விட்டால் பின் விளைவுகளை பற்றி எண்ணாமல் செயலில் இறங்கி விடுவார்கள். தனுசு ராசியின் ஆதிக்கம் கொண்ட ஆண்களுக்கு சில பலவீனங்களும் இருக்கு. சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் பணிகளின் போது அதிகமாக பேசும் அவர்களது வழக்கம் அதில் தடையை ஏற்படுத்தக்கூடும். பணியில் உள்ள நிறை குறைகளை அறிந்திருந்த போதிலும் அவர்களையும் அறியாமல் சில சமயங்களில் தேவையற்ற ரிஸ்க் எடுப்பதன் மூலம் குந்தகங்கள் விளையலாம். இந்த குணங்கள் பலவீனத்தை ஏற்படுத்தினாலும் இயல்பான அறிவு திறமையால் அதை களையவும் முற்படுவார்கள். தனுசு ராசி ஆண்கள் மற்றவர்களுக்கு கிடைத்த வெகுமதி போல இருப்பார்கள். மற்றவர்களை எந்த விஷயத்திலும் உடன்பட வைப்பதில் அவர்களுக்கு நிகர் அவர்களேதான். இந்த திறமை அதிகம் இருப்பதால் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் தொழிலில் அவர்கள் அதிகம் ஈடுபடுவார்கள். வெயில் காலத்திலும் வெற்றிகரமாக டீ கடை நடத்தும் திறன் பெற்றிருப்பார்கள். அவர்களுடைய திறமையால் எதையும் காசாக்கி விடுவார்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையவே உண்டு. ஆனால் அவர்களுடைய கடின உழைப்பு, உண்மைத்தன்மை ஆகியவை வெற்றி ஈட்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கும். மற்றவர்கள் அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெற்றதாக கூறினாலும் அந்த வெற்றியின் பின்னால் அவர்களுடைய உழைப்பு உள்ளது என்பதை அவர்களுக்கு மட்டுமே தெரியும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தனுசு ராசி ஆண்களின் தாரக மந்திரமாக இருக்கும். சிந்தனையில் தனித்து செயல்படுவார்கள். கற்பனை திறன் வாய்க்க பெற்றிருப்பார்கள். அவர்களுடைய படைப்பாற்றல் சாதாரணமாக இருக்காது. அது முழு வடிவம் பெறும் பொழுது அரியதொரு படைப்பாக வெளிவரும். அவர்களுடைய ஓயாத சிந்தனை குடும்பத்திலிருந்து வெளியுலகுக்கு எடுத்து செல்லக்கூடும். குடும்ப இடையூறுகளிலிருந்து விலகி வெளி உலகை நாடி தங்களுடைய பணியில் ஈடுபடக்கூடும். கற்றது கைமண் அளவு என கருதும் தனுசு ராசி ஆண்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அறிவை திரட்டுவதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டார்கள். வேலை என்று வரும்பொழுது சாதாரணமாக 8 மணி நேர வேலையை விரும்ப மாட்டார்கள். தங்கள் பணியை அனுபவித்து நிறைவேற்ற கால நேரமெல்லாம் தடையென நினைப்பார்கள். பணியில் சாகசங்கள் செய்வதை விரும்புவார்கள். செய்ய முடியாத வேலையை செய்து முடிப்பதில்
ஆர்வம் காட்டுவார்கள். எதையும் அவன் நம்பிக்கையுடன் அணுக மாட்டார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் பிரகாசமான பக்கத்தையே பார்ப்பார்கள். அதனால்தான் எளிதான வெற்றிகளை அவர்களால் குவிக்க முடியும். தனுசு ராசி ஆண்கள் தங்களது அறிவுத்திறனுக்கு பொருந்தாதவர்கள் மற்றும் தங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஒத்து வராதவர்களுடன் நட்பு கொள்வதை விரும்ப மாட்டார்கள். அவர்களை கூடுமானவரை தவிர்க்க முயற்சிப்பார்கள். தங்களைப் போலவே ரசனை கொண்ட மற்றவர்களுடன் அதிக பழக்க வழக்கம் வைத்துக் கொள்வார்கள். கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்பவர்கள் என்பதை ஏற்கனவே கூறியிருந்தோம். தங்களது கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கும் வரை அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். விடை கிடைக்காத வினாக்களுக்கு விடை தேடாமல் விடமாட்டார்கள். எனவே அவர்களை விட அறிவு குறைபாடு உள்ளவர்கள் தங்களிடம் நட்பு பாராட்டுவதை விரும்ப மாட்டார்கள். அவர்களில் சிலர் ஆடம்பரத்தை அதிகம் நேசிப்பார்கள் என்று ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கின்றோம். அதற்கு தகுந்தார் போல வாழ்க்கையில் நல்லவை அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என கருதுவார்கள். பண விஷயத்தை பொறுத்தவரை தனுசு ராசி ஆண்கள் ஆரவாரமான நபராக இருக்க மாட்டார்கள். பணம் வந்தால் கொண்டாடுவதும் கையிருப்பு காலியானால் திண்டாடுவதும் அவர்கள் வாழ்க்கையில் என்றுமே கிடையாது. விரும்பிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் என்பதால் வங்கி கணக்கில் அதிக பணம் இருக்குமானால் தாங்கள் விரும்புவதையெல்லாம் வாங்கி குவிக்க தயங்க மாட்டார்கள். அதற்காக பண விஷயத்தில் அவர்களை ஊதாரி என்றோ திறமையற்றவர் என்றோ கூற முடியாது. எனினும் வேண்டியவற்றை எல்லாம் வாங்குவதில் ஆர்வம் அதிகம் உண்டு. பண விஷயத்தில் அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால் நன்றாக சம்பாதிப்பார்கள், ஓரளவுக்கு சேமிப்பார்கள், தாராளமாக செலவு செய்வார்கள். தனுசு ராசி ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தலைமை பொறுப்பேற்க தகுதியானவர்கள். கற்பனை சக்தி அதிகம் கொண்ட அவர்கள் வழக்கத்துக்கு மாறான செயல்களையும் எளிதில் செய்து முடிப்பார்கள். எப்படி வேலையை முடிக்க வேண்டும் என்ற கலையை கற்றவர்கள். வேலையை செய்து முடிக்க மிக மிக கடுமையாக உழைக்க தயங்க மாட்டார்கள். அவர்களது இந்த ஈடுபாடு சக பணியாளர்களை சில சமயங்களில் வாட்டி எழுத்து விடுவதும் உண்டு. மொத்தத்தில் வேலை செய்வதில் மகிழ்ச்சியான பணியாளராக இருப்பார்கள். தலைமை பண்புடன் மிக சிறப்பாக செயல்படுவார்கள். அவர்களது குறிக்கோள்கள், திட்டமிடுதல் ஆகியவை இலக்குகளை எளிதில் எட்ட உதவும். தனுசு ராசி ஆண்கள் இளம் வயதில் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை எளிதாக வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் மீது அன்பு செலுத்துபவர்களின் ஆதிக்கம் அவர்களிடமும் இருக்கும். விடலை பருவத்தை எட்டும் போது தனித்து செயல்பட விரும்புவார்கள். அதே சமயம் குடும்பத்தினருடன் இணைந்திருப்பதில் வசதியாக உணர்வார்கள். அவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படாவிட்டால் அதை பற்றி கவலைப்படாமல் அமைதியாக இருப்பார்கள். தங்கள் குடும்பத்தின் நிதி நிலைமையை சரியாக இல்லாவிட்டால் வெளியில் சென்று பொருள் ஈட்டுவதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்துக்கு உணவளிப்பதை பெருமையாக கருதுவார்கள். சாப்பாட்டு நேரங்களில் குடும்பத்தோடு சேர்ந்து உண்ணுவதை அதிகம் விரும்புவார்கள். உணவகங்களுக்கும் குடும்பத்தினரை அழைத்துச் செல்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். தனுசு ராசி கணவர்கள் மகிழ்ச்சியோடும் பெருமித உணர்வோடும் இருப்பார்கள். சில சமயங்களில் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். குடும்பத்தினரை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவார்கள். மனைவியின் குணத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அவர்களது தாயாரைப் போலவே மனைவியும் அவர்களை நடத்தினால் அவளை அதிகமாக நேசிப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிப்பதில் அதிக திறன் கொண்ட மனைவியை மிக அதிகமாக நேசித்து அவளை பொக்கிஷம் போல பாதுகாப்பார்கள். தந்தை என்று வரும்போது குழந்தைகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதில் அக்கறை செலுத்துவார்கள். குழந்தைகளிடம் அன்பு செலுத்துவதிலும் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவதிலும் அதிகம் நாட்டம் கொள்வார்கள். நண்பர்களுக்கு மிக நம்பிக்கையாக திகழ்வார்கள். நண்பர்களின் கருத்துக்கு எப்போதுமே முன்னுரிமை அளிப்பார்கள். ஒருவேளை தவறான நட்புறவு ஏற்பட்டுவிட்டால் அதை எந்த நேரத்திலும் முறித்துக் கொள்ள தயங்க மாட்டார்கள். பொதுவாக தனிமையை இவர்களில் யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் தனுசு ராசியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சில சமயங்களில் இதற்கு விதிவிலக்காக இருப்பதுண்டு. அவர்கள் தனிமையில் இனிமை காண முயற்சி செய்வார்கள். மற்றவர்களின் அண்மையை விரும்பினாலும் அதை எப்படி பயன்படுத்துவது என்று அறிவார்கள். பொழுதுபோக்காக இருந்தாலும், புத்தகம் படிப்பதாக இருந்தாலும், நடைப்பயிற்சி மேற்கொண்டாலும், ஓய்வாக நேரத்தை செலவிட்டாலும் அவர்களுடைய மனம் எந்திரம் மட்டும் ஓய்வெடுக்காது. அன்பு செலுத்துவதிலும் காதல் கொள்வதிலும் தனுசு ராசி ஆண்கள் அளவுக்கு அதிகமான ஈடுபாடு காட்டுவார்கள். அவர்களுடைய அதீத கற்பனை திறத்தால் தங்கள் காதலை வெளிப்படுத்துவார்கள். கவர்ந்திழுக்கும் தோற்றம் கொண்ட தனுசு ராசி ஆண்கள் பெண்களை அதிகம் கவர்வார்கள். அந்த கவர்ச்சி இளம் வயதிலேயே அவர்களை காதலில் விழ செய்துவிடும். அதில் ஏற்படும் விளைவுகளை கொண்டு காதலையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதில் தேர்ந்தெடுத்து விடுவார்கள். வயதாக ஆக காதலை வெளிப்படுத்துவதில் முதிர்ச்சி ஏற்பட்டுவிடும். அவர்களை எந்த பெண்ணும் அதிகமாக திருப்திப்படுத்துவது கடினம். அதே சமயம் அவர்கள் மன ஓட்டத்துடன் சேரும் பெண்கள் அவர்களை அதிகமாக கவர்வார்கள். தனுசு ராசி ஆண்கள் பெண்களிடம் வெறும் உடற்கவர்ச்சியை மட்டும் விரும்ப மாட்டார்கள். கொஞ்சம் மதிநுட்பத்தையும் எதிர்பார்ப்பார்கள். அப்படி பெண்கள் கிடைத்துவிட்டால் அளவற்ற காதலில் அவர்களை குளிப்பாட்டுவார்கள். பழகுவதாக இருந்தாலும், மனம் புரிவதாக இருந்தாலும் பெண்கள்
விட்டுக் கொடுக்க வேண்டும் என விரும்புவார்கள். தாங்கள் விரும்பும் சுதந்திரத்தை அவர்களுக்கும் அளிக்க தயங்க மாட்டார்கள். தனுசு ராசி ஆண்களின் காதலி எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தால், சாகசங்களுக்கு பெயர் போன தனுசு ராசி ஆண்கள் தங்களது ரசனைக்கு ஏற்ற பெண்ணையே தேர்ந்தெடுத்து விரும்புவார்கள். எல்லா விதத்திலும் ஒருமித்த கருத்து கொண்டவர்களை அதிகமாக விரும்புவார்கள். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். தங்களது சுதந்திரத்தை முக்கியமானதாக எண்ணும் தனுசு ராசி ஆண்கள் அவர்களது வாழ்க்கை துணைக்கும் அதை அளிக்க தயங்க மாட்டார்கள். உணவு விஷயத்திலும் இருவரது விருப்பமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். காதல் என்பது தானாக பற்றி கொள்ளும் தீயை போன்றது என்ற உணர்வு கொண்டவர்கள். அவர்கள் காதலியை வெளியே அழைத்துச் செல்வதில் மற்ற ஆண்களைப் போலவே அவர்களுக்கும் விருப்பம் இருக்கும். காதலியிடம் நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டுமே அடுத்த கட்டத்துக்கு செல்வார்கள். நம்பிக்கை, நாணயம், நேர்மை ஆகியவை தொழிலில் மட்டுமல்லாமல் காதலுக்கும் அத்தியாவசிய தேவை என கருதுவார்கள். தனுசு ராசி ஆண்களை காதலிக்கும் பெண் அவர்களை பற்றி நன்றாக அறிந்திருந்தால் அவளே வாழ்க்கை துணையாக அமைய வாய்ப்பு அதிகரிக்கும். அவ்வப்போது சூழ்நிலை தேவைகளுக்கு ஏற்ப காதலிலும் மாறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள துணிவார்கள். அவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையும் அவர்களின் மனநிலை அறிந்து அதற்கு ஏற்ப உணவு வகையில தயாரிக்கும் கைப்பக்குவம் கொண்டவராக இருப்பார்கள். தனிமையில் மொட்டைமாடி உணவை ரசிக்க எப்படி சமைக்க வேண்டும், வெளியூர் பயணங்களில் தங்கள் கணவர் பதற்றமாகாமல் இருக்க என்ன மாதிரி உணவை அளிக்க வேண்டும் போன்ற விஷயங்களில் இவரது மனைவி கில்லாடியாக இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.